ஒரு நாட்டில் தங்கம் வைரம் உள்ளிட்ட விலை உயர்ந்த ஆபரணங்கள் கிடைக்குது. விவசாயம் முதற்கொண்டு செழிப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் தரையில் போகக்கூடிய எறும்பை பிடிச்சி சாப்பிட்றதுல தான் அதிக அளவில் ஆசையாக இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள எறும்பு புத்தி எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கோ, எறும்புகள் எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கோ, அதை வச்சு தான் அவங்க ரொம்ப பெருமையானவங்க, கௌரவமானவங்க, செல்வந்தர்கள் அப்படிங்கிற மாதிரி மதிக்கத்தக்க ஒரு விஷயமா ஒரு நாட்டில் பார்க்குறாங்க. அப்படி இந்த உலகத்தில் எந்த நாட்டு மக்கள் வாழ்கிறாங்க அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம வாழக்கூடிய இதே பூமி பந்தில் நமக்கு அந்நியப்பட்டு நம்மளால் போய் பார்க்க முடியாத சில இடங்களும் இருக்குது. குறிப்பாக அமேசான் காடுகளை எடுத்துக்கலாம். அமேசான் காடுகளுக்குள்ள இன்னமும் என்ன மாதிரியான உயிரினங்கள் பறவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் போய் பார்க்க முடியாது. பூமியில் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போகும்போது அதிகமான புவியீர்ப்பு விசை காரணமாக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட எந்த விதமான இயந்திரங்களுமே பூமிக்கு அடியில் இழுத்துக்கப்படும். இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இந்த பூமி பந்துக்குள்ளே தான் இருக்குது. அதே பூமி பந்துக்குள்ளே தான் கொலம்பியா அப்படின்னு ஒரு நாடும் இருக்குது. இப்போ இந்த நாடை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு வித்தியாசமான நாடு. சரி, கொலம்பியாவுக்கு யார் கொலம்பியான்னு பேர் வச்சா அப்படின்னா, 1500 தொடக்க காலங்களில் இந்த தேசம் அப்படிங்கிறது ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு இடமா இருக்குது. குறிப்பாக ஸ்பெயின், ஈக்வடார் உள்ளிட்ட அந்த பகுதிகள் எல்லாமே வந்து ஒரு தனி தீவு மாதிரி கொலம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்திருக்கு. அதுக்கு கொலம்பியான்னு பேர் வச்சது யார் அப்படின்னா, கொலம்பஸோட ஃப்ரெண்டு. அவர் வந்து அந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணுறாரு. இப்படி ஒரு தேசமா அப்படின்னு சொல்லி பார்த்து வியக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நாட்டோட என்ட்ரன்ஸில் போய் கொலம்பஸோட ஃப்ரெண்டு போய் நிற்கும் போது ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, தங்க சுரங்கங்கள் அந்த நாட்டில் வந்து கொட்டி கிடக்கு. எங்கே பார்த்தாலும் தங்க சுரங்கங்கள். ஸோ விவசாயமும் ரொம்ப செழிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாடா, அந்த நாட்டு மக்கள் வழிபடுறதுக்காக நதிக்கரையில் போய் நிற்கும் போது தங்க காசுகளை கொட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணிலடங்காத ஆடு மாடுகள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தேசம், வளர்ச்சியான ஒரு தேசம், இப்படி ஒரு தேசம் நம்ம கண்ணில் படவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் கொலம்பஸோட ஃப்ரெண்டு. அதனால் கொலம்பியா அப்படின்னு அந்த தேசத்துக்கு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸ்பெயினோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே அந்த கொலம்பியா அப்படிங்கிற நாடு வந்துருது. இந்த கொலம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு தங்கம் உள்ளிட்ட ஏறப்பட்ட பொருட்கள் வந்து கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. அந்த நாட்டினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது பெக்கோடா அப்படிம்பாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய பக்கோடா கிடையாது, அது பேர் வந்து பெக்கோடா அப்படிம்பாங்க. இந்த பெக்கோடா அப்படிங்கிற ஒரு தலைநகரத்தை மையமாக வச்சு இது பண்ணுறாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்து ஒரு பறவைக்கெல்லாம் சொல்லுவோம்ல, காக்கா அப்படிம்போம். கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் காக்கா அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதிக்கு பேர் காக்கா அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பகுதிக்கும் காக்கான்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பேர் எல்லாமே நம்முடைய தமிழ் பேர்லாம் இங்கே இருந்திருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒயிட்டாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் அதிகமாக கருப்பின வெள்ளை இனத்தவர்களுக்கு ஈக்குவலாக கருப்பின மக்களும் வாழ்கிறாங்க. அது எப்படின்னா, இந்த ஊரில் தங்கச் சுரங்கங்களை வந்து அதிக அளவில் வந்து எடுக்கணும், தங்கத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னா, எப்படி இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப் படம் எடுக்கிறாங்களோ, தங்கச் சுரங்கத்தை கைப்பற்றுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் கொலம்பியா நாட்டில் வந்து அந்த தங்கச் சுரங்கங்கள்லேருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு அங்கே உள்ளூர் மக்கள் வந்து வேலை செய்ய முடியல அவங்களால. ஸோ இருக்கக்கூடிய தங்கத்தை பூரா எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து இறக்குறாங்க அமெரிக்கர்கள். ஸோ அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து ஸ்பெயினோட காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்த கொலம்பியா நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடக்குது 1900 அப்புறம். ஸோ போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்கும்போது, டைரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட நாட்டில் இவ்வளோ செல்வ வளங்கள் இருக்குது, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விழிப்படையாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை வந்து எப்படியாவது வந்து ஒரு புரட்சி செஞ்சு கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. எப்படி இந்த அயன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க சுரங்கத்தை தோண்டி எடுத்து விற்கிறதுக்கான முயற்சி, சூர்யா படத்தில் வர மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பள்ளத்தாக்கில் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுக்கு விற்கக்கூடிய வேலையை அந்த டைரோ அப்படிங்கிற அந்த ஒரு நபர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை பிடிக்கிறதுக்கு
உலகத்தில் இருக்கக்கூடிய ஈக்வடார், ஸ்பெயின், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட 6-7 நாடுகள் ஒன்றா சேர்ந்து அவரை பிடிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. அதுக்கு கொலம்பியா மக்கள் வந்து பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டாங்க. இது எல்லாமே வந்து அந்த நாட்டில் வந்து 1900 இந்த கடைசி நூற்றாண்டில் தான் நடந்த பெரிய சம்பவங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம விஷயத்தோட முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது இந்த கொலம்பிய மக்கள் அதிகம் சாப்பிடக்கூடிய, விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது எறும்புன்னு சொல்லியிருந்தேன். எறும்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எறும்போட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எறும்பை போல வந்து வேலைப்பாரு அப்படிம்பாங்க. ஸோ உழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலம்பியாவை சொல்லலாம். அந்த கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா அப்படிங்கிறது தி எக்ஸிட் அப்படிம்பாங்க. அந்த எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் எப்படி வந்து இந்த கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய அந்த முகமதியர்கள் கொண்டாடக்கூடிய விழா இருக்கணும், இந்துக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான பண்டிகைகள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நாள்லாம் வந்து எப்படி நம்ம ஊரில் சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி தான் அங்கே எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் தான் வந்து அதிகமான அளவில் எறும்புகளை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நாளாக அவங்க கொண்டாடுறாங்க. மீதி எந்த நாள்லையுமே அவங்க பெரிய அளவில் எறும்பெல்லாம் வேட்டையாட மாட்டாங்க. நம்மெல்லாம் ஒரு காடுகளுக்கு போய் வந்து வேட்டையாடுவதற்கு பெரிய அளவில் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம முயற்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆதி காலத்திலிருந்து அந்த நாட்டில் வந்து அதிக அளவில் வேட்டையாடக்கூடிய ஒரு பொருளாக வந்து எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பு எறும்புகளை பெரிய அளவில் வேட்டையாடுவாங்க. அந்த கருப்பு எறும்புகளோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பகுதியோட அந்த இறைச்சி பகுதியை உடந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்புக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அந்த கருப்பு எறும்பு சாப்பிடக்கூடியவங்க அதிகமான அளவில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னும், நீண்ட காலம் ஆயுட்காலம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கருப்பு எறும்பு புத்து வந்து வளர்க்கக்கூடிய இடமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீடுகளை கொலம்பியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. குறிப்பாக தன்னுடைய வீடுகளில் பிளவுபட்ட பகுதிகள் எல்லாத்துலேயுமே அந்த எறும்பு முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து தேக்கி வைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தன்னோட வீட்டில் எந்த அளவுக்கு எறும்பு புத்து வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கமும் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாருமே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு சைட் டிஷ். இன்னைக்கு எப்படி வந்து நம்ம ஒரு தோசைக்கோ இட்லிக்கோ வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி அங்கே எறும்பு சட்னி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கம் வைரம் வச்சுருக்கக்கூடியவங்க அங்கே பெரிய பணக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸிட் அப்படிங்கிற நாளுக்காக வெயிட் பண்ணி இந்த கிடைக்கக்கூடிய எறும்புகள் எல்லாரையும் எத்தனை பேர் வந்து பெரிய அளவில் தன்னுடைய வீட்லையும் வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட பின்பற்றக்கூடிய அந்த நாணயத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெசோ அப்படிம்பாங்க. அந்த நாணயம் வந்து பெரிய அளவில் விற்பனை ஆகும். அப்படிப்பட்ட நாணயங்கள் அந்த ஒரே நாளில் பெரிய அளவில் அவங்க வாங்கி குவிப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எறும்புகளை விற்று சம்பாதிக்கக்கூடிய காசு. அந்த ஒரு நாள் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா போதும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான செல்வங்கள் எல்லாத்தையுமே அந்த மக்கள் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 5 கோடி மக்களுமே வந்து பெரிய தங்கச்சுரங்களில் வேலை பார்க்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த எக்ஸிட் அப்படிங்கிற அந்த ஒற்றை நாளுக்காக காத்திருந்து அந்த எறும்பு பிடிக்கக்கூடிய வேலையையும் எறும்பை சாப்பிடக்கூடிய ஆர்வத்திலையும் அந்த மக்கள் இருக்கிறதுனால, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூட நம்பிக்கை தான், எறும்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், ரொம்ப காலம் வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கருப்பு நெத்தவர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைத்தோல் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட காலனி ஆதிக்கத்தில் இருந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு விழாவை பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தொந்தரவுலாம் கொடுக்கறது இல்லை. அவங்க கொண்டாடக்கூடிய இந்த விழா அப்படிங்கிற எக்ஸிட்ங்கிற விழா வந்து மார்ச் ஏப்ரல் இந்த இளவெனில் காலம் முடிஞ்சு வந்து இந்த வெப்ப காலங்கள் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க இந்த எக்ஸிட்ங்கிற விழாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 நாட்கள் வந்து இந்த விழாவை வந்து அனுசரிக்கிறாங்க. காலம் முதல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு இதை செலிப்ரேட் பண்ணவங்க இப்போ மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக 3 நாட்களாக குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கிடைக்குது. தொடர்ந்து இந்த எக்ஸிட் அப்படிங்கிற விழாவை தாண்டி எறும்புகளை தின்னக்கூடிய தங்க மகன்களாக தான் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தகவலை இன்றைக்கி படித்தேன், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதே மாதிரியான உங்களுக்கும் புதுவிதமான தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் சரி, புதுவிதமான தகவல்களை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.